स्टूडेंट्स नम्बर प्रीवियस क्लास टू पॉइंट सेवन सिक्स सम वो नम्बर प्राब्लम पातर और इंपार्ट प्राब्लम अब प्राब्लम वह पाती ना पाती कंटिन्यू पड़ मुड़ी मीति पा कंटिन्यू पड़ मुड़ल अस्ट वो नम्बर और रीकॉल पड़े नम सम पाती सालव पड़ला इफ इजट वैल्यू वो एक्स प्लस ई वाई अंड आर्गुमेंट आफ इजट माइनस आई डिवाइड बाय इजट प्लस टू इक्वल टू पाई बाय फोर शो दैट एक्स स्क्वायर प्लस वाई स्क्वायर प्लस थ्री एक्स माइनस थ्री वाई प्लस टू इक्वल टू जीरो अवे क्वेश्चन को आंसर कोई क्वेश्चन नम्ब कंपा वो अटंड पड़नों ओके रोम ईसिया इजटो वैल्यू वो एक्स प्लस ई वाई आर्गुमेंट कोशन नाम रईट पड़ो आर्गुमेंट आफ इजट माइनस आई डिवाइड बाय इजट प्लस टू इक्वल टू पाई बाय फोर आलरे ना चलें आर्गुमेंट डिवेडाचना नहीं सप्राक्शन एल अब सप्राक्शन रूल नम्बर रईट पड़ो लागुमारी लागु वो नम्बर एपी वो डिवेडाचना सप्राक्शन एलो अदार आर्गुमेंट इधर रूल ओके बदला नम्बर एक्स प्लस ईवे टर्म वो अल्ले पड़ो अजट बदला एक्स प्लस ईवे टर्म वो अ्ले पड़ो अदकल पार्ट तनिया इमाजरी पार्ट तनिया ईक्वल पड़ो रियल पार्ट वो एक्स इमाजरी पार्ट वह पाती वो कामन वे वै माइनस वन अदक्स प्लस टू वो रियल पार्ट इमाजरी पार्ट वो पातीवल टू फाइव बाई फोर नम्बर आलरे और रूल पातर आर्गुमेंट आफ एक्स प्लस ईवन நம்ம அதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படிን பாத்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் y / x நம்ம ரைட் பண்ணலாம் இந்த ரூல நம்ம பாத்துறோம் அப்ப ஆர்கியுமென்ட்ல tan இன்வர்ஸ் ஆஃப் நம்ம எப்படி எழுதலாம் அப்படிን பாத்தீங்கன்னா y - 1 / x y ஓட வேல்யூ வந்து y - 1 a ஓட வேல்யூ வந்து x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க x ஏ தான் இருக்கு அதே மாதிரி மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன இருக்கு பாருங்க x + 2 அதாவது y tan இன்வர்ஸ் ஆஃப் y x க்கு பதிலா x + 2 ன்னு இருக்கு இந்த வேல்யூ ரைட் பண்ணிக்கிறோம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ட்ரிக்னோமெட்ரியில tan இன்வர்ஸ் ஆஃப் x - tan இன்வர்ஸ் ஆஃப் y tan இன்வர்ஸ் ஆஃப் x - y டிவைட் பை 1 x y னு நம்ம ஒரு ஃபார்முலாவா பாத்துப்போம் இல்லீங்களா அங்க வந்து x க்கு பதிலா a ன்னு இருக்கும் tan இன்வர்ஸ் ஆஃப் a - tan இன்வர்ஸ் ஆஃப் b tan inverse of a minus b divided by 1 plus ab னு இருக்கும் அந்த ஃபார்முலாவை தான் நாம இங்க என்ன பண்றனா ஃபாலோ பண்றோம் ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா tan inverse of இங்க x டம் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா y - 1 / x னு இருக்கு y இருக்கிற டம்ல வந்து பாத்தீங்கன்னா y / x + 2 னு இருக்கு divided by ஃபார்முலா வந்து 1 xy 1 x ஓட வேல்யூ வந்து y - 1 / x னு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா y டம் வந்து பாத்தீங்கன்னா y / x + 2 னு இருக்கு ஓகே இந்த tan இன்வர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலுக்கு அண்ணாண்ட போச்சுனா உங்களுக்கு tan pi / 4 ஆ மாறிடும் ஆல்ரெடி இங்க pi / 4 இருக்கு tan இன்வர்ஸ் வந்து ஈக்குவலுக்கு அண்ணாண்ட போச்சுனா tan ஆ மாறிடும் ஓகே இப்போ நம்ம LCM எடுக்க போறோம் இப்போ இதல LCM எடுத்தீங்கன்னா x + 2 y - 1 வரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு xy வரும் ஏனா வந்து பாத்தீங்கன்னா एक्स एक्स प्लस टू इं एक्स टर्म एक्स प्लस टू टर्म इं एक्स प्लस टू एक्स टर्म नम्बर वो पड़ी एलसीएम डिवाइडेड बाय पाती प्लेस होल डिवाइड ना पटक नहीं मारी एक्स एक्स प्लस टू वो क्रॉस मल्टिप्लिकेशन पड़ो एक्स एक्स प्लस टू इंकना वै वै माइनस वन टर्म डिवाइड बाय एक्स एक्स प्लस टू इन वैल्यू रेसिप्रोक पोचना इन वैल्यू इन वैल्यू नमक आना कैंसलेशन आना टर्म नमक रिमाइंडर अब पाती एक्स प्लस टू अदक पाती वाई माइनस वन माइनस एक्स वाई डिवाइड बाय की टर्म एक्स इंटू एक्स प्लस टू प्लस वाई इंटू वाई माइनस वन வந்து ஹோல் பிராக்கெட் போட்டுக்கிறீங்க இங்க tan pi / 4 ோட வேல்யூ இருந்துச்சு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் tan pi / 4 ோட வேல்யூ வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு 1 x + 2 y - 1 - xy / x * x + 2
ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்று. இந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே இன்னொரு ஸ்டெப்பு கூட நம்ம போட்டுக்கலாம், இதை மல்டிப்ளை பண்ணி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இல்லை அடுத்தது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ, நெக்ஸ்ட் வந்து ஒய் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டூ, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒன்று, ஓகேங்களா? இப்போ இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய்ஏ ப்ளஸ் இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு, நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் டூ ஒய் மைனஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒய்னு இருக்குது. இப்போ இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய், ஓகே. இந்த ப்ளஸ் எக்ஸ் ஒய்யும் மைனஸ் எக்ஸ் ஒய்யும் நமக்கு என்ன ஆகிடும்னா ஜீரோவாகிடும். மீதி இருக்கிற டேர்ம் என்ன இருக்குன்னா இந்த டேர்மை வந்து ஈக்குவலுக்கான நம்ம கொண்டு போயிடலாம். அங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு டூ எக்ஸ் இருக்குது மைனஸ் ஒய், இந்த மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் கனடு போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸு, இந்த ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் கனடு போச்சுன்னா மைனஸ் டூ ஒய், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இதை சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ சிம்பிளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஒரு டூ எக்ஸ் ஒரு எக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா த்ரீ எக்ஸு, மைனஸ் டூ ஒய் மைனஸ் ஒய் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோன்னு நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு, இது தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த ஆன்சரை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் 2.27 பார்க்குறோம். இது ஒரு இம்பார்ட்டண்ட் 5 mark கொஸ்டின்ஸு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, அண்டு ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஒன் பை இசட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு பை பை டூன்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, கொடுத்துருக்க கொஸ்டினை ரைட் பண்ணிக்கிறோம். இசட்டோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய், அதுக்கடுத்தது ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஒன் பை இசட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு பை பை டூ. இப்போ ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ. அதாவது உங்களுக்கு புக்கில் வந்து வேறு மெத்தடில் போட்டிருப்பாங்க, நான் வேறு மெத்தடில் போடுறேன், நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்கியூமெண்ட்டில் இருந்தாவே நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா மைனஸில் ரைட் பண்ணிப்போம் இல்லையா. அப்போ ஆர்கியூமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் ஒன்று மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரியல் பார்ட்டு தனியாகவும் இமேஜினரி பார்ட்டு தனியாகவும் எடுத்துக்கிறோம். ஆர்கியூமெண்ட் ஆஃப் ரியல் பார்ட் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஐ ஒய் ஈக்குவல் டு பை பை டூ. ஓகே, இப்போ பாருங்கள் ஆர்கியூமெண்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான், ஆர்கியூமெண்ட் அதாவது ஆர்கியூமெண்ட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னா எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னு எழுதலான்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ டான் இன்வர்ஸ் ஆஃப் என்ன எழுதுவீங்க, ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு பை பை டூ. ஓகே, இப்போ பாருங்கள் அதே ஃபார்முலா, டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு மைனஸ் டான் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ஏ ஈக்குவல் டு டான் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டான் இன்வர்ஸ் ஆஃப் ஹோல் டான் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று
y by x plus 1 equal to நமக்கு என்ன இருக்குன்னா pi by 2 இருக்கு ஓகே இப்போ பாருங்க tan inverse of that இதை வந்து சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா x minus 1 x plus 1 அப்போ x plus 1 ya minus y into x minus 1 divided by இதை கிராஸ் மல்டி பண்ணிக்கலாம் 1 கூட x minus 1 x plus 1 plus y square divided by என்ன இருக்குன்னா x minus 1 x plus 1 ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா பை பை டூ இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பை பை டூன்னு இருக்குது இப்போ பாருங்கள் இந்த டேன் இன்வர்ஸை நம்ம ஈக்குவலுக்கு அன்னாடி கொண்டு போயிட்டோம் டேன் பை பை டூவாக மாறிடும் டேன் பை பை டூட வேல்யூ வந்து இன்ஃபினைட்டு இன்ஃபினைட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா ஒன் பை ஜீரோன்னு எழுதலாம் அப்போ இங்கே என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்போ இந்த டேர்மு இங்கேயும் இந்த டேர்மு இங்கேயும் கிராஸ் ஆகிடும் இது ஜீரோவாகிடும் இப்போ இந்த ஒரு டேர்மு மட்டும் வரும் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் ஜீரோன்னு வருமாப்பா இது ஏன்னா இது ஜீரோவாகிடுச்சு இது கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணிட்டோம் இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் கனண்டு போச்சுன்னா மைனஸ் ஒன் அதை மைனஸ் ஒன் ஈக்குவல் கனண்டு போச்சுன்னா ப்ளஸ் ஒன்று இந்த ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு ஹென்ஸ் ப்ரூடு உங்களுக்கு புக்கில் வந்து வேறு மெத்தடில் போட்டிருப்பாங்க நீங்கள் இந்த மெத்தட் சாய்ஸ் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஓகே தேங்க்யூ